Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைராம் என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராம் வந்து சொல்லியிருக்காங்க, என்னோட வாழ்க்கையில் முன்ன இருந்ததை விட நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆரம்பத்தில் அன்பே சாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்தும் போது பல தடைகள் வருது. அந்த தடைகள் வரும்போது மனசு என்னமோ சோர்ந்து போகுது. ஆனால் நான் தொடர்ந்து அந்த அன்பே சாய் ஆடியோவை பார்க்க பார்க்க ஒரு விதமான புத்துணர்ச்சி எனக்கு கிடைக்குது. அதனால் இதை முக்கியமாக எல்லா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆடியோவை நீங்கள் நிச்சயமாக தெரியப்படுத்தணும். இதை சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப எளிமையானவை, ஆனால் ரொம்ப நுட்பமானவை. உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது. ஏன்னா இந்த மனசு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர்ஸ் இதுக்கு இருக்கு. மனசை என்றைக்குமே சாந்தமாக வச்சிருக்க பழகணும். நீங்கள் சாந்தமாக இருக்கும்போது தான் உங்களை சுற்றி நிறைய அநியாயம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த மனசை கொண்டு வரும். நம்ம சாந்தமாக இருக்கிறதால நம்மளை அநியாயமாக நடத்துகிறாங்க அப்படின்ற விதமான ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு தோன்றும். அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுவோம், இத்தனை நாள் கட்டி வச்ச அந்த அமைதி அந்த சாந்தத்தை மீறி நம்ம செயல்படுவோம். செயல்பட்ட உடனே ஒரு வெற்றி காண்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ என்ன பண்ணுவோம், இனிமேலாம் சாந்தமாக இருந்தால் முன்னும் முடியாது, நம்மளை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க, தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க, அதனால் நாம் இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் நாம் வந்துடுவோம். ஏன்னா நான் அப்படி இருந்து இப்படி வந்து இப்படி இருந்து அப்படி வந்து அந்த மாறி மாறி ட்ராவல் பண்ணேன் ஒரு டைமில். ஏன்னா எதை அடாப்ட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. சாந்தமாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டு வந்த உடனே இல்லைன்னு சொல்லி பொங்கிடுறது. அந்த பொங்கும்போது கொஞ்சம் அமைதியான மாதிரி மற்றவங்க நம்மளை எதிர்ப்பதை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்த உடனே இதுதான் நம்ம சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறுபடியும் அதில் தோல்வி அடையும் போது மறுபடியும் அமைதியான வழியில் போகிறோம். அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறோம், மறுபடியும் பொங்குகிறோம். இது மாதிரி அமைதியும் இருந்து பொங்கி பொங்கி இருந்து மறுபடியும் அமைதி, இப்படி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அடிப்படை உண்மை நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, நீ அமைதியாக இருக்க இருக்க உன்னுடைய கவனங்கள் வேறு எந்த பக்கமும் சிதறுவது இல்லை. உன்னோட அமைதி
உன்னை காக்க வந்த ஒரு பாதுகாப்பு வளையம். அந்த அமைதியின் படிதான் நம்ம வாழ்க்கையில் சாயப்பா பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தனி அறையில் போய் உக்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டாமல் டிவி பார்க்காம பேப்பர் படிக்காமல் ஜஸ்ட் கண்களை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியில் வாங்க. உங்கள் கோபங்கள் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதுதான் அந்த அமைதி. அந்த அமைதி இருக்க இருக்க ஒரு மனுஷனோட வளர்ச்சி தடுக்கவே முடியாது யாராலையும். இல்லை அப்படின்னா அவன் அமைதியை விட்டுட்டான்னா ஒரு விஷயத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, நமக்கு யாராவது அநியாயமாக நம்மளை பேசுகிறாங்களா, நம்மளை பற்றி அவதூற பரப்புகிறாங்களா, நம்ம மேலே பழி சுமத்துகிறாங்களா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி சொல்லாமல் இருக்கக்கூடிய மனுஷனை கூட நம்ம கூப்பிட்டு வச்சு சண்டை போடுவோம். அவன் சொல்லியே இருக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம், நீ சொன்னியாமே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, நீ அப்படியாமே இப்படியாமே அப்படின்னு. நீங்கள் அமைதியாக இருக்க பழகலை அப்படின்னா நீங்களே பிரச்சனைகளை அதிகமாக தலையில் சுமந்துக்கிறீங்க. முதல்ல இந்த சண்டை எங்கே இருந்து ஆரம்பிக்குது, சொந்தத்தின் மூலமா. உங்க கணவர் மூலமா, உங்க மனைவி மூலமா, உங்க குழந்தைங்க மூலமா, உங்க மாமனார் மாமியார் மூலமா, அம்மா அப்பா மூலமா, அண்ணன் தம்பி மூலமா, அக்கா தங்கச்சி மூலமா, இது மாதிரி. இதுக்கு அடுத்த கட்டம் நண்பர்கள். இந்த ரெண்டே ரெண்டு குரூப் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும்தான், ஒன்று சொந்தம் இல்லைன்னா நண்பர்கள் கூட்டம். நண்பர்கள்னா பக்கத்து வீட்டுக்காரன், இந்த வேற எல்லாமே தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம சண்டை போடுறதில்ல. தெரியாத நபர்களை பார்த்தா நம்ம சிரிக்கிறோம் இல்லை அமைதியாக போகிறோம். அவங்க மேலே நமக்கு எந்த வெறுப்பும் வரலை. யார் மேலே வெறுப்பு வருது? நண்பர்கள் ப்ளஸ் சொந்தங்கள். அப்போது நம்மளுடைய அந்த ஷார்ட் லிஸ்ட்டை எந்த அளவுக்கு குறைக்கிறோம், குறைக்க குறைக்க தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உண்மை புரியும், அதில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமும் நுட்பங்களும் புரியும். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இருப்பாங்க? ஒரு சுமாராக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 100 கோடி வச்சுக்கலாம். இந்த 100 கோடி மக்கள்கிட்டையும் நீங்கள் போய் பார்க்கல, பேசலை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கலை. இந்த 100 கோடி மக்களில் அதிகபட்சமாக நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் ஒரு 20-30 வச்சுக்கலாமா? அது 30க்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம நல்லா இருக்கியா, ஆ நல்லா இருக்கேன், குடும்பத்தில் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி தான் போவாங்க. அந்த 30 பேருக்குள்ளாதான் நம்ம மல்லு கட்டுறோம். உண்மையிலே சொல்லணும்னா இந்த 30 பேர் தான் நம்ம வாழ்க்கையே மாத்துறாங்க. அந்த 30 பேர்ல அதுல ஒரு பிரியாரிட்டி கொடுப்போம். முதல் 10 பேர், அடுத்த 10 பேர், அடுத்த 10 பேர். அந்த முதல் 10 பேர்கிட்ட தான் இன்னும் அதிகமாக நம்ம சண்டை எழுப்போம். அந்த முதல் 10 பேர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மனிதர்கள். அந்த முதல் 10 பேர் தான் உங்களை விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள். அந்த முதல் 10 பேரால் தான் உங்கள் வாழ்க்கையும் அழிவனுக்கு போகக்கூடிய ஒரு செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள். அவங்க ஒன்றும் பண்ணலை, பில்லி சூனியா ஏவல் அதெல்லாம் வைக்கலை. நீங்கள் உடனே அங்கே கற்பனை பண்ண வேண்டாம். அந்த முத 10 பேர் உங்களை உசுப்பேத்தி உங்க மனசுல இருக்கக்கூடிய அமைதிய நம்பிக்கைய கலைக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட வாய் கொடுக்கறதால, நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதால. விரல விட்டு எண்ணிடலாம். இப்போ 100 கோடி மக்கள் எங்க, 30 பேர் மக்கள் எங்க, ரெண்டுத்தையும் கணக்கு வச்சு பாருங்க.
நீங்கள் இதை எந்த பர்சன்டேஜாலையும் போடவே முடியாது. அப்படியே போட்டாலும் 0.000000000 அப்படின்ற மாதிரி போகும். 100 கோடியும் 30 பேரையும் எங்கேயாவது நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அந்த 30 பேரில் வெறும் 10 பேர் மட்டும்தான். கவுண்ட் பண்ணி பாருங்களேன், கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஃபைட் எகெயின்ஸ்ட் வித் யுவர் கூட பிறந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்கள் ஓன் பிரதராக இருக்கலாம், ஓன் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை மாமியார் மாமியாராக இருக்கலாம். கவுண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ரிலேட்டிவ் சைடில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். அப்போ இந்த 10 பேரை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லா தடைகளையும் கடக்கலாம். அந்த சாய்ராம் சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க, அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிதானது, ஆனால் கடக்க போகும்போது தான் பல முயற்சிகள். ஏன்னா நீங்கள் மனுஷனை கடக்கிறீங்க. எத்தனை மனுஷனை கடக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 மனிதர்களை மட்டும்தான் நீங்கள் கடக்கிறீங்க. அந்த 10 பேர் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 10 பேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்க அவங்கள சரியான முறையில் ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்க 100 வருஷம் வாழ்க்கை உறுதி. மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்கும் அது வழிவகுக்கும். உங்களுடைய துன்பங்கள் பறக்கும், நோய்கள் பறக்கும், உங்களுக்கு ஆழமான சாந்தமான மனநிலை பெருகும், ஆரோக்கியம் பெருகும், வாழ்க்கையில் பண்ண வண்ணத்து பூச்சி மாதிரி நீங்கள் பறக்கலாம். உயர 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 பறக்கலாம். உங்களுக்கு தடைகளே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் பண்ணுங்க. இத்தனை பேர் மனிதனால தான் நீங்கள் அடுத்தடுத்த ஜென்மமும் எடுக்கிறீங்க. இத்தனை பேர் மனுஷங்களால தான் உங்களுக்கு நோய்கள் அதிகரிக்குது, வறுமை அதிகரிக்குது, புத்தி தாறுமாறா வேலை செய்யுது, நீங்க நிலையா இருப்பது இல்லை. இன்று ஒரு நிலை, நாளை ஒரு நிலை அப்படின்னு எடுக்கிறீங்க. இந்த 10 பேரால மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ லைஃப் வந்து எந்த அளவுக்கு சிம்பிளா கொண்டு போய் நிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழுவோம். நீங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அதுக்கு தொகை கொடுக்கணும். தொகைனா என்ன? துட்டு இல்லை. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோபத்தை அதிகமாக கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சிம்பிளாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுளாக பார்த்து ஒரு பிரம்மாண்டத்தை உங்கள் முன்னாடி கொடுப்பாங்க. இது நான் கற்றுக்கிட்ட உண்மை, அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை தான் இந்த உண்மை. இது எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. வாழ்க்கையை பற்றி நான் உள்ள எனக்குள்ள தெரிய தெரிய கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். எனக்கு லைஃப்ல இந்த 10 பேர் தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அது மூலமாக தான் நான் கீழே இறங்கினேன். நமக்கு எதிராக சதி பண்ணும்போது மனசை கொந்தளிக்கும், நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட வளர்ச்சி நம்ம சொந்தத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் பிடிக்காது. அப்போல்லாம் நம்ம கேர் பண்ணோம், நம்மளை ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்படி ஏன் செய்கிறாங்கன்னும் போது அவங்க மேலே வெறுப்பை கொண்டு வந்து சேர்த்தோம். ஆனால் இன்னைக்கு அவங்களாம் இருக்காங்களா அப்படின்னே தெரியாத அளவில் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பற்றி நம்ம நினைக்கல, அவங்க நம்மளை பற்றி என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் அவங்கள நினைக்கல. அப்படியே நினச்சாலும் அது அன்பாக தான் நம்ம நினைக்கிறோம். அன்னைக்கு நினச்ச மாதிரி இன்னைக்கு நினைக்கல. அப்போ மனசில் எந்த அளவுக்கு அமைதி பிறகுது பார்த்தீங்கல்ல, எந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டி கிடைக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ பாராட்டும் போது ஹாப்பியாக இருக்கக்கூடிய மைண்டு, நம்மளை ஒருத்தவங்க எதிர்க்கும் போது ருத்ர தாண்டவம் ஆடுறோம். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளும்
பலகீனமாகுது. எப்போ நீங்கள் எமோஷ்னலாக முடிவெடுக்கும் போது. நீங்கள் எமோஷ்னலாக இருந்தால் உங்களுக்கு யார் வேணாலும் ஏமாற்றலாம். நீங்கள் எவ்வளோ படிப்பை படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும், நீங்கள் எமோஷ்னல் பேர்வழி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே அடிச்சிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். எத்தனை செலிப்ரிட்டிஸுங்க ஹேங்கிங் தூக்கில் தொங்கியிருப்பாங்க, பெரிய படைப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் எமோஷ்னலாக இருக்காங்க. அந்த எமோஷ்னல் இல்லை அப்படின்னா அவங்களோட படைப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எமோஷனல் எங்கேருந்து வருது? அதிகபட்சமாக நம்ம கோபத்தின் மூலமாக தான் வருது, துன்பத்தின் மூலமாக தான் அந்த எமோஷனல் வருது. அப்படிப்பட்ட எமோஷனை தூக்கி எரிஞ்சிட்டா நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமே. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 10 பேர் என்ன பண்ணலாம்? இந்த 10 பேர்கிட்ட நீங்கள் அன்பாக மட்டும் இருப்ப, இந்த 48 நாட்கள் அவங்க என்னோடய வாழ்க்கையில் குழியை வெட்டினா கூட என்னோடய அப்பா என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையோட இந்த 48 days, ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் வேலைக்காகாது, பல்ல கடிச்சிட்டு இருந்துடலாம், 5 நாள் இருக்கலாம், 6 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், ஏழாவது நாளுக்கு மேலே. அப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணணும் 48 days. இது வந்து பெரிய ஒரு விஷயம். இந்த 48 நாட்களில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய 10 to 30 பேர்கிட்ட நான் இப்படி தான் இருப்பேன், நான் அவங்க மேலே அன்பு செலுத்துவேன், அவங்களுக்கு உதவி செய்வேன், அவங்க மேலே இரக்கமாக இருப்பேன், அவங்க மேலே கருணையோடு இருப்பேன், அவங்க மேலே பாசத்தை பொழிவேன், விவாதத்தில் ஈடுபட மாட்டேன், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க மாட்டேன். இந்த 10 பேர்கிட்ட யார்கிட்ட நான் பேசாமல் இருக்கேனோ அவங்கக்கிட்ட இன்றைக்கி நான் பேசுவேன், ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில் பேசுவேன். இது சாயப்பா கொடுத்த கட்டளை. நான் வந்து அவங்கள தேடி போகிறதால நான் தாழ்ந்தவன் இல்லை, நான் பெருந்தன்மையான வாழ்ந்தவன், பெருந்தன்மை எனக்கு இருக்கு, அந்த தயை குணம் எனக்கு இருக்கு. இருக்கிறதுலே சிறந்தவன் யார் அப்படின்னா மன்னிக்கிறவன் தான் சொல்லுவாங்க. நான் சிறந்தவன், ஏன்னா என்னுடைய அப்பா சிறந்தவர், இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் தான் எனது அப்பா, என்னோட அம்மா, ஏ குரு, ஏ தெய்வம். அவருடைய குழந்தையாக இருக்கிற நான் அவருக்கு கலகம் செய்கிற மாதிரி, கலங்கத்தை விளைவிக்கிற மாதிரி நான் எதையும் எப்பையும் செய்ய மாட்டேன். இவ்வளோதாங்க இந்த உறுதிமொழி. எடுத்தால் மட்டும் பத்தாது, உறுதிமொழியில் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் செய்யணும். 48 நாட்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் பொடி பொடியாக போயிடும். எது வந்தாலும் இந்த 48 நாட்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சாய்ப்பா முன்னாடி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கண்களை மூடி உக்காருங்க. உங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தை எங்கேயோ டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த மனுஷங்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாலும் நீங்கள் ஒரு மனுஷனை பற்றி தான் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்க இன்னொரு மனுஷங்கிட்ட. அந்த மனுஷன், நீங்கள் எந்த மனுஷனை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறீங்களோ அந்த மனுஷனை இன்னமும் உங்களை வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுருவான். ஒரு செவுத்துற ஸ்க்ரூ டைட் பண்ண டைட் பண்ண நல்ல டைட் ஆகும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது நீங்கள் அன்வான்டாக இந்த மனுஷன் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு மனுஷங்கிட்ட சொல்லும்போது மறக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மறுபடியும் உங்கள் மனசுக்கு நினைவுக்கு வருதும். அப்போது நீங்கள் அந்த மனுஷன் மேலே வச்சுருந்த பகை இப்போ இன்னொரு மனுஷங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கல்ல, அந்த மனுஷன் நீங்கள் சொன்ன மனுஷனை இன்னும் ஸ்க்ரூ ஏற்றி விடும்போது 10% இருந்த பகை இப்போ 20% மாறிடுச்சு. நீங்கள் 10% நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க, இந்த விஷயத்தை இன்னொரு மனுஷங்கிட்ட சொன்னதால் இப்போ 20% நிம்மதி இல்லாத மனுஷனாக நீங்கள் மாறுறீங்க. உங்கள் பேங்க்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில்
அந்த வைக்கக்கூடிய காசு ஏறிக்கிட்டே இருந்தா சந்தோஷம், இறங்கிக்கிட்டே இருந்தால் துக்கம். நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் அத்தனையும் ஜீரோவில் போகுது. தொடர்ந்து ஒரு மாதமாக உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் போயிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேயோ கோட்டை விடுறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னா ஓகே, ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு குறையுதுன்னா ஒரு நாளைக்கு ஜீரோவில் வந்துடும். ஜீரோவில் வந்துட்டு என்ன ஆகும்? வேற ஒருத்தவங்களை பேங்காக நினச்சி அவங்கக்கிட்ட உதவிகள் கேட்போம். எனக்கு இவ்வளோ கொடு, அவ்வளோ கொடு, இன்னும் ஒரு மாதத்தில், ரெண்டு மாதத்தில் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்போம். அப்போது உங்களுடைய நிம்மதி குறையுதா அதிகரிக்குதா இத்தனை நாட்களில்? இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அன்பே சாய பல பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, பலர் வந்து நல்ல டீட்டெயிலாக கேட்குறீங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு 50% சாய்ராமுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 50% நிலை என்ன, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எது சரி அப்படின்னு படுதோ இப்போ நீங்கள் யோசிச்சு செய்யுங்க. இவ்வளோ நாள் சரின்னு பட்டது தப்பாக இருக்கும், இப்போ தப்புன்னு பட்டது சரியாக இருக்கும். நீங்கள் ஆக்ரோஷமாக போகிறதால உங்கள் கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறீங்க, அதனால் யாரும் உங்களை பார்த்து எந்த பயமும் ஏற்படுறதுக்கு இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கத்துறீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, பார்த்தியா பயந்துட்டாங்க அப்படின்னு. அது இல்லை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோபத்தை வெளியில் காட்டினா உடனே அது கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்குது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, பயந்துட்டாங்க 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 அப்படின்னு. யாரும் பயப்படலை. அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு 10 நாள் கழிச்சு தான் தெரியும். நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட சண்டை போடக்கூடிய அந்த விளைவுகள் உடனே வரணும்னு தோணாது, அடுத்த 10-15 நாளில் தோணும். நாம் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளை அடிப்பார்கள். நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இந்த நேரத்தில் இந்த அடி விழும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம். எதிர்பார்த்துருந்தா நம்ம சமாளிப்போம். அப்போ நீங்கள் அவங்கள சண்டை போடும்போது அவங்க அதை எதிர்பார்க்கல, அதனால் உடனே அவங்க விளைவுகளை கொண்டு வரலை. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு. அடுத்த 10 நாள் கழிச்சு அவங்க தன்னோட பலத்தை சேகரித்துக்கிட்டு நீங்கள் பலகீனமாக இருக்கும்போது, இல்லை நீங்கள் எதிர்பாராமல் இருக்கும்போது உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் நிலத்தடம் மாறிடுவீங்க. இதுதான் பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொடி பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இன்னைக்கு எப்படி அசிங்கப்படுத்திட்டேன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணதால் அவங்க பலகீனமாக போயிட்டாங்க, அவ்வளோதான். திருப்பி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை விட பலகீனமாக போவீங்க. இப்படி தான் மாறி 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 அடிச்சுக்கணும். யாரும் எந்த ஒரு உருப்படியான வேலையையும் நம்ம செய்யவே மாட்டோம். எதிர்த்து பேசுவதோ இல்லை ஒருத்தவனை வந்து தாண்டி போகிறதோ வீரனே இல்லை. மன்னிக்கிறது தான் வீரன், மன்னிக்கிறது தான் பெருந்தன்மை. உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். உங்கள் பலத்தை 10 பேருக்கு தெரிவிக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் தெரிவிக்கிறீங்கன்னா நீங்கள் பலகீனமான மனிதராக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் ஒரு காலத்தில் நினச்ச கோபம்னா அப்படி ஹீரோன்னு, கோபன்றது ஹீரோ இல்லை. ஒரு கையாளாகாத தனத்தை தான் கோபப்படுறது காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. இயலாமையை தான் கோபத்தோட வெளிப்பாடு. அப்படி பார்த்தா புத்தர் வந்து எத்தனை பேரை சுட்டு ஹீரோவானார்? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. மகாத்மா காந்தி புத்தர் கூட வந்து ஓகே ஏதோ ஒரு தத்துவத்தை சொன்னார், விட்டுரலாம். நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த யாரு? காந்திஜி, காந்தியடிகளார். அவருக்கு ஏன் இப்படி பண்ணார், அவர் எந்த கன்னை தூக்குனார்? கேஜிஎஃப் படத்தில் வரக்கூடிய ஹீரோ
அந்த கன்னை எடுத்துட்டு பட 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 சுடுவார். அது மாதிரி எங்கேயாவது சுட்டாரா யோசிச்சு பாருங்க. அவர் பெரிய ஒரு பாடி பில்டரா, அவரு கோட் ஷூட்லாம் போட்டு வந்ததா எல்லாம் பேசினாரா, என்ன பண்ணாரு, என்ன செஞ்சார், அவரு எப்படி போராடினாரு, இதெல்லாம் நம்ம என்னை பார்க்கறதே இல்லை. இல்லை நமக்கு அப்பப்போ வரக்கூடிய ஹீரோக்கள், நானும் சினிமாவை என்ஜாய் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த என்ஜாய்மெண்ட்டு ஜஸ்ட் அந்த ஒரு 3 மணி நேரம், அதை முடிஞ்ச உடனே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாராலையும் அப்படி யாரையும் அடிக்கவே முடியாது. அப்போ நாம் நினைக்கிறோம், நான் உன்னை திருப்பி தாக்குனதால் நான் ஜெயிச்சிட்டேன்னு. திருப்பி தாக்குனீங்க இல்லையா, யார் உங்களால் தாக்கப்பட்டாரோ அவர் உங்களை மறுபடியும் திருப்பி தாக்குவார். ஸோ இது வீரனே இல்லை. மகாத்மா காந்தினுக்கு வீரன், அதனால தான் அவருக்கு பேரே மகாத்மா. ஆத்மாவெலாம் தாண்டின ஒரு மகா, பெரிய ஆத்மா, அதனால மகாத்மா காந்தி எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வாங்கி தந்திருக்காரு. தனி மனுஷன், எத்தனை பேரை திரட்டினாங்க, எங்கேயாவது அடிக்க அடி உதக்கி உத விழுந்துச்சா, அவர் அதெல்லாம் நினச்சிருந்தாருன்னா எப்படிப்பட்ட, இன்னைக்கு நான் பேசுகிறேன், நான் எத்தனை தலைமுறைன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறையும் பேசும், பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கிக்கோங்க உங்கள் ஆத்மாக்கிட்ட இருந்து. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த பெருமை பேசுறது தான் நமக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. ஒரு மூவி பார்க்குறோம் இல்லை ஒரு சீரியல் பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிறோம், அந்த கேரக்டர்ஸ் தான் பேச வைக்குது நம்மளை அத்தனையும். அது சினிமா, அது ஒரு பொழுதுபோக்கு. ஒரு ஹீரோ பல பேரை சுடுறாருன்னா, ஒருத்தன் கைத்தட்டி ரசிக்கிறானா, தான் என்னென்னலாம் கற்பனை பண்ணுறானோ அதை அந்த ஹீரோ பண்ணுறாங்கன்றதுக்காக மட்டும்தான். கற்பனை பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த கற்பனையை ஆரோக்கியமான வழிக்கு மாற்றணும். நாம் இன்னைக்கு அடங்கியிருக்கோம், நம்மளை பல பேர் அடக்கி இருக்கிறதாங்கள அடங்கியிருக்கோம். அந்த கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கற்பனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் இருந்து வெளியில் வந்தால் நீங்கள் எப்படி சிறப்பாக வாழ்வீங்க. ஒரு சாயிராம் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கேள்வி கிட்டிருந்தாங்க, எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. நான் தான் சொன்னேன், முதல்ல ஆசைப்படுங்க. நம்ம ஆசைப்படுறதால தான் இப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்கிறோம். அது மோசமானதாக இருந்தால் மோசமாக இருக்குது, நல்லதாக இருந்தால் நல்லதாக நடக்குது. இதுதான், இது இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. ஒரு சிறப்பு இங்கே இருக்கு. ஆனால் மனுஷன் தன்னோட வாழ்க்கை முறையையே மறந்துட்டான், குறுக்கு புத்தியை மட்டும்தான் நாடுறான். எப்போ என்னப்பா இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லு, நான் பிரச்சனையிலேருந்து மீளணும். கடைசியில் கேள்வி பதில் அவங்க இங்கே தான் வந்து நிற்கும். இத்தனை நாள் யாராரும் என்னென்னமோ பரிகாரம் சொன்னாங்க, அதில் ஏதாவது ஜெயிச்சுதா, ஜெயிக்கலை. ஒரு கற்பூரத்தை ஏற்றுறதாலையோ, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறதாலையோ பெரிய விஷயம் இல்லை, இதனால் எதையும் நடந்துட போகிறது இல்லை. ஆனால் மனசில் ஏற்படுத்தக்கூடிய வழிகள், அதில் இருந்து நம்ம எப்படி காத்துக்க போகிறோன்ற ஒரு கேமு, இந்த கேமை சிறப்பாக ஆடிட்டிங்கன்னா எல்லாமே சுபமாக முடியும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். Hey.
சாயிரா.